السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய மாபெரும் அருளால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் இந்த தாயிஃப் மாநகரத்திலே சந்திக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். எங்கோ இருக்கக்கூடிய நாமெல்லாம் கொள்கை ரீதியாக ஒன்றிணைந்த சகோதரர்களாக நாம் இருக்கின்றோம். எங்களுக்கும் உங்களுக்குமான உறவு என்பது கொள்கை அடிப்படையிலான உறவு. இந்த உறவு என்பது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்த மாபெரும் உறவாகும். இந்த உறவை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, இந்த பூமி நிறைய நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணாலும் ஏற்படுத்த முடியாத உறவு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பூமி முழுக்க நீங்கள் செலவழித்தா கூட இந்த ஒரு இணைப்பு என்பது உங்களால் ஏற்படுத்த முடியாது, நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த உறவோடு நாம் இங்கே அமர்ந்திருப்பதிலே அல்ஹம்துலில்லா மிக மிக சந்தோஷம் அடைகின்றோம். அன்பானவர்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், இன்றைய சூழலில் இளைய சமூகம் என்பது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கின்றது, என்னென்ன சூழல்களிலெல்லாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் இன்றைய தலைமுறை எதிர்நோக்கும் சோதனைகள் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. பொதுவாகவே சோதனை என்று சொன்னால் அந்த சோதனையை வெற்றி கொள்வது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை சோதிப்போம் அப்படிங்கிறான், அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி பெறுங்கள் அப்படிங்கிறான். சோதனை என்பது அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே தரக்கூடியது என்றெல்லாம் ஏராளமான வசனங்களை திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். இன்றைக்கு இளைய தலைமுறைகள் எதிர்நோக்கும் சோதனைகள் என்பதை விட இளைய தலைமுறையே சோதனையாக இருக்கின்றதா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்குத்தான் இன்றைய காலச்சூழல் என்பது அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை பற்றி மிகவும் கவலைக்குள்ளாக இருக்கின்றார்கள். குறிப்பாக பதின் பருவத்தை அடைந்த
பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்களுடைய கவலை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அன்றாடம் அவர்களுடைய கவலைகள், அவர்களை பற்றியான சிந்தனைகள் என்பது மிகவும் ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கின்றது என்று சொல்லலாம். குறிப்பாக பல பெற்றோர்களும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, எங்களுடைய வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை எப்படி சரி செய்வது என்றே தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கக்கூடிய அளவிற்குத்தான் சூழல்கள் இருக்கின்றன. இளைய சமூகம் எந்த அளவிற்கு ஒரு மனித சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று உலக அளவிலும் மார்க்க அளவிலும் எல்லா விதங்களிலும் சொல்லப்படுகின்றதோ, அதற்கு நேர் மாற்றமான முறையில்தான் இன்றைய தலைமுறையினர் இருந்து கொண்டிருக்கின்றனர். இன்றைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சியத்தோடு பயணிக்க வேண்டிய தலைமுறையினர், ஒரு உயர்ந்த குறிக்கோளோடு நடக்க வேண்டியவர்கள் எல்லாம் அந்த குறிக்கோள்களையும் லட்சியத்தையும் தூக்கி எறிந்து விட்டு மனம் போன போக்கிலே வாழ்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டார்கள். அதனால தான் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளையே சோதனையாக நினைக்கிறாங்க. மிகப்பெரிய சோதனையாக வந்து வாய்த்திருக்கின்றார்களே என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நிலைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பது கைசேதத்திற்குரிய விஷயம். அதுவும் இன்றைய கால சூழ்நிலைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இன்றைக்கு அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்றைய காலச்சூழலுக்கு தேவையான இருக்கக்கூடிய எல்லா சாதனங்களும் அவர்களை சரியான ஒரு வழியின் பக்கம் கொண்டு செல்கின்றதா என்றால், கண்டிப்பாக சரியான வழியின் பக்கம் கொண்டு செல்வதே கிடையாது. ஒரு வாலிபன் நல்ல அடிப்படையில் வர வேண்டும் என்று சொன்னால் அவன் பல சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றது, பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கின்றது. அவன் ஒழுக்கமுள்ளவனாக இந்த உலகத்தில் அவனை வார்த்தெடுப்பது என்பது அரிதிலும் அரிதாக ஆகிவிடுமோ என்பது போன்ற ஒரு சூழல்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த சமயத்தில் நாம் என்ன செய்யணும், எப்படிப்பட்ட அணுகுமுறைகள் மூலமாக இவர்களை சரி செய்யலாம் என்பது போன்ற பலதரப்பட்ட விஷயங்களை அலசி ஆராய வேண்டிய ஒரு தலைப்பாகத்தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இளைய தலைமுறைக்கு இஸ்லாம் தரக்கூடிய முக்கியத்துவத்தை விட வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது. இஸ்லாம் இளைய தலைமுறைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தருகின்றது. ஒரு ஈமானிய உறுதியா அதற்கான முக்கியத்துவத்தை யார் மூலமாக நமக்கு சொல்லுகின்றது என்று சொன்னால், இளைஞர் மூலமாகத்தான் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஏகத்துவத்தை மிகச்சரியாக நிலைநாட்டியவர்கள், எந்த பயமும் இல்லாமல் நிலைநாட்டியவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இளைய தலைமுறையினர் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இளைஞர்களை பற்றி, வாலிபர்களை பற்றி சொல்லும் பொழுது இன்னகும் ஃபித்தியத்துன் அப்படிங்கிறான். இன்னகும் ஃபித்தியத்துன், அவர்கள் இளைஞர்கள் வாலிபர்கள், ஆமனூ பி ரப்பிஹிம், தங்களுடைய இரட்சகன் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டார்கள். வஸிதுநாஹும் ஹுதா, அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். வரபத்துனா அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளங்களை நாங்கள் ஸ்திரப்படுத்தினோம் அல்லாஹு தஆலா. இது காமு ஃபகாலு ரப்புனா ரப்பு சமாவாத்தி வல்லறது, அரசருக்கு முன்னால் நின்று கொண்டு, அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் நின்று கொண்டு, எங்களுடைய இரட்சகன் அல்லாஹை தவிர வேறு யாருமே இல்லை, அவனை தவிர வேறு யாரையுமே நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக எடுத்துரைத்தார்கள் இளைஞர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இளைஞர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை வார்த்தெடுத்தார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இளைஞர்களைத்தான் வார்த்தெடுத்தார்கள். அவருடைய சிறுபிராயம் முதலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலில் அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கான ஒழுக்க பயிற்சிகளை கொடுத்து, எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் அவருடைய வீட்டை தேடக்கூடிய சூழல் வர வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே தங்க வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். எப்பொழுது தங்களுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும், தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்களோ, அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை வீட்டிற்கு அனுப்பி விடுவார்கள். அனுப்பக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு போங்க,
உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு போதியுங்கள் என்ற ஒரு போதனையோடு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞர்களை அந்த சிறுவர்களை அனுப்புவார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது மாதிரியான ஒரு சூழல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றதா என்றால் கண்டிப்பாக உருவாக்கப்படலை. ஒரு சமூகமாக இருக்கட்டும், ஒரு தந்தையாக இருக்கட்டும், தங்களுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அவர்களை சரியான முறையில் உருவாக்கி வைத்தால் மட்டுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்குதா? கண்டிப்பாக இல்லை. பொதுவாகவே இன்றைய தலைமுறையினர் எப்படி மக்கள் அணுகுகின்றார்கள் என்றால் அவர்களை செல்லமாக வளர்க்கின்றார்கள். வளர்த்து அவர்கள் ஆளான பிறகு அவர்கள் இந்த சமூகத்திற்கு பிரச்சனையாக வருவார்கள், அல்லது தனக்கு பிரச்சனையாக வருவாங்க, தன்னுடைய குடும்பத்திற்கு பிரச்சனையாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தவுடனே மட்டும்தான் அவர்களை பற்றி யோசிக்கின்றார்கள், அவர்களை பற்றி கவலைப்படுகின்றார்கள். கவலைப்பட்டு என்ன செய்கிறாங்க? நேராக வராங்க, என் மகனுக்கு இத்தனை வயசாகுது, என்னுடைய மகளுக்கு இத்தனை வயசாகுது, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் சந்திக்கிறோம், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா, என்ன செய்யலாம், என்ன செஞ்சால் இவங்களை சரி செய்யலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை எங்கே வருது அப்படின்னா, அவர்களை வார்த்தெடுக்க சூழல்களிலெல்லாம் எல்லா விதமான வாய்ப்புகளையும் தவற விட்டுவிட்டு இறுதியாக அவர்களை சரி செய்வதற்கான வழி என்ன என்று தேடக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களிலே பெரும்பாலான பெற்றோர்களிடத்திலும் சமூகத்திலும் இருக்கின்றது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்றைக்கு எல்லா விதமான தீமைகளும் யாரை முன்னோக்கி செய்யப்படுகின்றது என்று சொன்னால் வாலிபர்களை, இளைஞர்களை, இளைய தலைமுறையை முன்னோக்கி மட்டுமே செய்யப்படுகின்றது. போதையாக இருக்கட்டும், அதே போல சினிமாவாக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தீய விஷயங்கள் இருக்கின்றதோ அதை எல்லாவற்றையும் யாருக்கு முன்னால் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த தலைமுறையினருக்கு முன்னால் கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அவங்கள்ட்ட தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு டார்கெட், அவர்களைத்தான் நாம் கொண்டு செலுத்த வேண்டும் என்ற விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. எந்த பொருளை எப்படி கொண்டு போனால் மிகவும் இலகுவான முறையில் ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு சூழலை யோசிக்கும் பொழுது அதற்கான வழி இன்றைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் தான், அவங்கள்ட்ட நம்ம போவோம், மிக இலகுவாக கொண்டு போயிடலாம். யதார்த்தம் அதுதான், ஒரு வாலிபன் இடத்தில்தான் எல்லா விஷயத்தையும் கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த சமூகம் என்பது ஒரு சமூகத்தில் ஒட்டுமொத்த மனித சமூகத்திலையும் வந்து மிக முக்கியமான பங்காற்றக்கூடியவர்கள் வாலிபர்கள் தான். அவர்களுக்கான பலம் வேறு யாரிடத்திலும் இருக்காது, அவர்களுக்கான உறுதி வேறு யாரிடத்திலும் இருக்காது, பயமற்ற அவர்களுடைய சிந்தனை என்பது வேறு யாரிடத்திலும் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த சிந்தனைகளை மிக தவறான முறையில் பயன்படுத்துகின்றார்கள். இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி அதிலிருந்து வெளியே வர முடியாத அளவிற்கான ஒரு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? இதில் பெரும்பாலான பாதிப்பு பல்வேறு இடங்களிலே பல்வேறு பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்கெல்லாம் இஸ்லாமிய மஹல்லாக்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் இது போன்ற பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. சரி செய்ய முடியல, கவலைப்படுறாங்க. இப்படிப்பட்ட சூழல்களில் இருக்கிறவங்கள்ட்ட போய் நல்ல செய்திகளை கூட சொல்ல முடியவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, நல்ல செய்திகளை கூட கொண்டு போய் சொல்லலை. அப்படி கொண்டு போனா அங்கே உடனே அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். எந்த அளவிற்கு என்றால் யார் நல்ல செய்தியை சொல்றாரோ அவரை கொலை செய்வதற்கு கூட தயங்குவதில்லை என்ற சூழல் அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எல்லா இடங்களிலும் இருக்கின்றது போதை. அந்த போதைக்கு எல்லாரும் அடிமையாக இருக்கிறாங்க. எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எத்தனையோ பேர் இதில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. சரி செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி மூலமாக எவ்வளோ இலகுவாக அவர்களை மடைமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மடைமாற்றிடுறாங்க. என்னென்ன தவறான வழிகள் இருக்குதோ எல்லா விதமான தவறான வழிகளுக்குமான ஒரு சூழலை உருவாக்கப்படுது, அதை அவங்க அதில் ஈடுபட்டுறாங்க, அதுலேருந்து வெளியே வர முடியல. நீங்கள் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் பட்டியல் போடுங்களேன். ஒரு 10 விஷயம் இருக்குதா, அல்லது ஒரு 5 விஷயம் இருக்குதா, 3 விஷயம் இருக்குதா, அல்லது 1 தான் இருக்குதா,
இது எல்லாத்திலையும் யார் மிக முக்கியமாக ஈடுபடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான். அவங்க மட்டும்தான் இன்னைக்கு உலகத்தில் டார்கெட், மிகப்பெரிய ஒரு டார்கெட் அவங்க தான். இப்படிப்பட்டவர்களை எப்படி சரி செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் பொழுது அவர்களுக்கான பயிற்சி முகாம்கள் வைத்தா, அல்லது அவர்களை வேறு விதங்களில் செய்வதற்காக எங்காவது கொண்டு போய் விட முடியுமா? இப்பெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, பார்த்து எல்லா இடங்கள்லையும் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வெற்றியை விட தோல்விதான் கிடைச்சிருக்கு. தோல்விதான் அதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அனுபவ ரீதியாக கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய பாசம் ஒரு காரணமாக இருக்குது. எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய பிள்ளைகளை சோதனையாக கொடுத்திருக்கான்னு நான் என்றைக்குமே யோசிக்கிறது இல்லை. இன்னமா அம்வாலுக்கும் வா உலாதுக்கும் ஃபித்னாங்கிறான் அல்லாஹுத்தால். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹீக்கும் அம்வாலுக்கும் வலா உலாதுக்கும் அன் திக்ரில்லாங்கிறான். திருமறை குர்ஆனில் பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சோதனை. அல்லாஹுடைய நினைவிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் உங்களை வந்து திசை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்றானா இல்லையா? ஆனால் நமக்கு எல்லாமே எப்போ தெரியும் தெரியுமா? தாமதமாகத்தான் தெரியும். அவங்களாம் தவறான வழிக்கு போன பிறகு, சிந்தனைகள் எல்லாம் மாறின பிறகு தான் நம்ம ஆஹா இப்படி ஆயிடுச்சே, நம்ம இதில் வந்து கவனமாக இல்லாமல் இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி புலம்புறோம். புலம்பி என்ன செய்கிறது? நாம் எந்த விஷயத்தையும் ஆரம்பத்திலிருந்து சரி செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தை சரி செய்யலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைய தலைமுறை சரி செய்வதற்கு மிக அழகான விஷயத்தை கையாண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம கையாள்றதே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயணம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் பயணம் போவாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயண தோழர்கள் யார்? ஹிஜ்ரத்தில் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு இருந்தாங்க. மற்ற நேரங்களில் பயணம் போவாங்கல்ல, அப்படி போகும்போது யாரை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு போயிருக்காங்க, முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. இது மாதிரியான இளைய சமூகத்தோடு தான் அவருடைய பயணமே இருந்திருக்கு. ஏன்னா இந்த சமூகத்தை நாம் கட்டமைக்காவிட்டால் இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? வழி தவறி போயிடுவாங்க. அப்படிங்கிறதுல மிக கவனமாக இருந்தாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹுடைய தூதருக்கு எல்லா நேரங்களிலும் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு கூட்டு போக முடியாதா? உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிட்டு போக முடியாதா? எத்தனையோ சஹாபாக்கள் இருக்குதானே செஞ்சாங்க, அவங்களை எல்லாம் கூட்டிட்டு போகாம இவர்களை ஏன் கூட்டிட்டு போனாங்க? அப்படி போகக்கூடிய நேரத்தில் எப்படி அவங்க அந்த பயணத்தை அமைச்சுக்கிட்டாங்க? ஏனோ தானம் இருக்குமா அந்த பயணம்? இன்னைக்கு நம்ம பிள்ளைய நம்ம பயணத்தில் கூப்பிட்டு போறாங்க எங்கேயா ஒரு இடத்துக்கு, நம்ம என்ன செய்வோம், அவங்க என்ன செய்வாங்க? நம்ம ஒரு மொபைலை கையில் வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருப்போம், அவர் என்ன செய்வார்? அவர் ஒன்று பார்த்துட்டு இருப்பார். ஏன் வீட்டில், ஒரே வீட்டில் ஒரே அறையில் நாலு பேர் இருந்தாலும் நம்ம நாலு பேர்த்து கையில் என்ன இருக்குதுங்க? ஒவ்வொரு ஃபோன் இருக்கு. அவர் என்ன பார்க்குறாரு நம்ம கண்டுக்கிறது இல்லை, நம்ம என்ன பார்க்குறோன்னு அவரும் கண்டுக்க மாட்டார். அது அவருக்கு ப்ளஸ்ஸு. நம்ம வாப்பா நம்ம உமா நம்மளை கண்டுக்காத வரைக்கும் நம்ம வந்து என்ன போயிட்டே இருக்கலாம். நம்ம எதாவது கேட்டோன்னா திருப்பி என்ன கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? நீங்கள் மட்டும் ஏன் பார்க்குறீங்க, கேட்குறாங்களா இல்லையா? நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அவங்கள்ட்ட ரொம்ப ஷார்ப்பாக பதில் வரும். ஏன்னா அப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு வந்து அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனை, ஒரு இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறாங்க அவங்க. அதனால தான் அவர்கள் எல்லா விதமான தவறுக்கும் உட்படுத்தப்படுறாங்க. ஏதாவது உனக்கு பயம் இருக்கா? என்றைக்காவது நான் என்னுடைய வாழ்வியல் இருக்கா இல்லையா, இந்த வாழ்வியலை எதற்காக அப்படிங்கிறதையாவது அவங்க யோசிச்சிருக்கிறாங்களா? அதை பற்றி யோசனையே கிடையாது. அதையாவது நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபசாங்கிறான், உங்களை நாம் வீணுக்காக படைக்கவில்லை அப்படிங்கிறான். அப்பா நீ படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத என்றைக்காவது நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறோம்? அது கூட இல்லை, அதை கூட நாம் செய்யவில்லை. நம்ம ஏதோ நம்முடைய பிள்ளைகளை பெற்றுட்டோன்றதுக்காக வளர்த்துட்டு இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நாம் இவ்வளவு பெரிய இழப்புகளை இளைய தலைமுறையினுடைய விஷயத்தில் வந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோன்றதை பார்க்கணும்.
அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், அத்திப் இப்னக உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளங்க, ஃபஇன்னக மஸ்ஊலுன் அவ் வலதிக், உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நாளை என்ன செய்வீங்க, நீங்க விசாரிக்கப்படுவீர்கள். மாதா அஸ்தப்தஹு வ மாதா அல்லம்தஹு, நீ என்ன கற்றுக் கொடுத்தாய், எந்த அடிப்படையில் ஒழுக்கத்தோடு நீ வளர்த்தாய். அல்லாஹ் நம்மளை கேட்பானா இல்லையா? கேட்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நான் செல்லம் கொடுத்துட்டேன், நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என் புள்ள ஊரில் இருக்கிறான், அவனுக்கு இது கூட நான் செய்யலைன்னா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் தான் நம்ம பதிலாக சொல்ல முடியும். அந்த பதில் அல்லாஹ் ஏற்றுக்குவானா? அதை ஏற்றுக்கொள்வானா? அதை ஏற்றுட்டு சரின்னு விட்டுருவானா? விடமாட்டான். என்றைக்கு பெற்றோர்களுடைய அரவணைப்புகளும் பெற்றோர்களுடைய கண்காணிப்பும் இல்லையோ, அப்படிப்பட்ட அந்த இளைய சமூகம் என்பது தவறான பாதைக்கு தான் செல்லும். இன்றைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ், நமக்கான மைனஸ் என்ன அப்படின்னா, அவங்கள கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. நம்மளை கேட்பதற்கோ நம்மளை கண்காணிப்பதற்கோ தந்தை கூட இல்லை, தாயும் நம்மளை பயந்து கேட்க மாட்டாங்க. இப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனை தான் எல்லா இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான சிக்கல்களுக்கும் காரணம். என்னைக்கு அதுல நம்ம கை வைக்கிறோமோ, என்னைக்கு அதை சரி செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிறோமோ, அன்றைக்கு அது எல்லா விதத்திலும் சரியாகும். அதுக்கு ஆரம்பத்திலிருந்தே வரணுங்க, ஆரம்பத்திலிருந்தே வரணும். நம்ம பாட்டுக்கு கடைசி நேரத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, கையை கடிச்சிட்டு நிற்கக்கூடாது. அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்களை தங்களோட வச்சுக்குவாங்க. நம்ம ஏதோ ஒரு பயணத்துக்கு போகிறோங்க, ஏதோ ஒரு பயணமாக இருக்கட்டும், அந்த பயணத்தில் நம்முடைய பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறதோ, மகனோ மகளை யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு போகிறதோ, கூட்டிகிட்டு போகக்கூடிய நேரத்தில் நல்ல விஷயங்களை, அல்லாஹுவை பற்றியான செய்திகளை, அல்லாஹுவை பற்றியான அச்சத்தை, அல்லது அல்லாஹுவை தன்னுடைய உள்ளத்தில் எப்படி பதிவு செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் என்றாவது சொல்லி ஒரு பயணத்தில் நாம் கொண்டு போயிருக்கிறோமா? ஒரு நல்ல விஷயத்தை கூட நம்ம எப்படி சொல்லித்தரோம், கடுமையாகத்தான் சொல்லித்தரோம். அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கு, இருக்கா இல்லையா? ஒரு நல்ல விஷயத்தை கூட அவங்களுக்கு கடுமையான முறையில் தான் சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க இப்படி சொன்னால் நம்ம ஏற்றுக்கணுமா, இவங்க சொல்கிறத நம்ம ஏற்றுக்கணுமா, எப்போதுமே இவங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது நடைமுறையே அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிள்ளை இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான ஒரு செய்தியை பாருங்க. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவங்களோட போறாங்க. அல்லாஹுடைய தூதரோடு சேர்ந்து பயணிக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா குலாம், சிறுவனே, அலா உஅல்லிமுக கலிமாத்தின் யன்ஃபஅக அல்லாஹு பிஹின்ன, நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தருகின்றேன், அல்லாஹ் அதன் மூலமாக உனக்கு பயன்களை தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபது, இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நம்ம சொல்லலை அப்படின்னா இன்னைக்கு வந்து எந்த விதத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் இந்த சமூகத்தையும் திருத்தவே முடியாது. யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபது, அல்லாஹுவை உன்னுடைய மனதில் முழுமையாக வைத்துக்கொள், அல்லாஹுவை உன்னுடைய மனதில் முழுமையாக பதிய வைத்துக்கொள், யஹ்ஃபதுக், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அப்ப அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்கல அப்படின்னா அந்த சமூகம் அல்லாஹுவை என்ன செய்யல, தன்னுடைய உள்ளத்துல முழுமையாக பதிவு செய்யலன்னு அர்த்தம், முழுமையாக வைக்கலன்னு அர்த்தம். அப்ப எவ்வளவு அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர், யஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக், உன் மனசு நிறைய அல்லாஹ் வச்சுக்கோ, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அப்ப இன்றைக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்துல அல்லாஹ் அப்படிங்கிற அந்த சிந்தனை விதைக்கப்பட்டு விட்டதோ, அவன் தவறுக்கு போவானா, ஒரு தீமையின் பக்கம் செல்வானா, அதை பத்தி யோசிப்பானா? அப்படி போகக்கூடிய நேரத்தில் எல்லாம் கண்டிப்பாக, ஆஹா, அல்லாஹ் இதை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றானே, அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கின்றானே அப்படிங்கிற சிந்தனை வரும். அதை நம்முடைய அந்த உள்ளத்துல நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். அதை நம்ம செய்யறதே கிடையாது. அப்ப அதை செஞ்சோம் அப்படின்னா முதலாவது அவர் தீமையிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றார்.
அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இஹ்ஃபதில்லா, உன்னுடைய மனதில் அல்லாஹுவை முழுமையாக பதிய வைத்துக் கொண்டால் தஜிதுஹு அமாமக், உனக்கு முன்னால் அவனை நீ பெற்றுக்கொள்வாய். அப்போ உன்னை தீமையிலிருந்து பாதுகாப்பதற்கும் உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பதற்கும் உனக்கு உதவியாக யார் இருப்பா? அல்லாஹ் இருப்பான். அப்ப அந்த செய்தியை நாம் பதிய வைக்க வேண்டும். அதை எப்ப பதிய வைக்கிறது? சிறு வயதிலிருந்தே அதை பதிய வைக்கணும். குலாம் சிறுவனையும் கூப்பிட்டா அவர் எப்படி இருப்பான்னு அவருடைய வயசு என்ன இருக்குன்னு பாத்துங்க. அதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூதர் புரிகிற அளவுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் புரியணுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தராங்க. நன்றாக இருக்கக்கூடிய காலத்தில் நீ அல்லாஹை நினைவு கொண்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாரிஃபுக்க ஃபி ஷித்தா, நீ சிரமப்படும் போது அல்லாஹ் உன்னை நினைச்சு பார்ப்பான். அதான் யதார்த்தம். நல்லா இருக்கும் போது நம்ம யாரை மறந்துடுவோங்க? அல்லாவை நம்ம மறந்துடுவோம், யோசிக்கவே மாட்டோம். என்னைக்கு என்ன யோசனை வரும்? நான் கஷ்டப்படும் போது, நான் சிரமப்படும் போது, எனக்கு எதாவது வேலை போகும்போது, இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்வேன்? மாஞ்சி மாஞ்சி அல்லாஹ் நினச்சி பார்ப்பேன். ஆனால் நபிகள் நாயகம் சரதாசன் சொல்கிறாங்க, நீ நல்லா இருக்கும்போது அல்லாஹை நீ நினச்சி பார்த்தா, நீ சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? உன்னை நினைவு கூறுவான். இதா சஅல் தஃபஸ் அலில்லா, நீ கேட்டால் அல்லாஹ்விடத்தில் கேள். வைதஸ்தான் தஃபஸ்தாயும் பில்லா, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடு. வாழம் அறிந்து கொள், வாழம் அறிந்து கொள். இதுதான் மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து சமூகத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒட்டுமொத்த சமூகம் தீமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் சேர்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, வாழம் அறிந்து கொள், அன்னல் உம்மத்த லவ் இஜ்தமஅத் அலா அய்யம் ஃபஉக பி ஷைஇன் லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு லக். இதுதான் அல்லாஹ்வை பற்றி நாம் சரியாக பதிய வைப்பதற்கான செய்தி. இது இதை மட்டும் பதிய வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த விஷயத்தை பதிய வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைய தலைமுறை தவறிலிருந்து மிக இலகுவாக வெளியே வந்துடும். நன்மையின் பக்கம் மிக அழகாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சு. அவருடைய சிந்தனை எல்லாம் இதை நோக்கி தான் இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும், ஒவ்வொரு சூழல்களின் போதும் இந்த செய்தி அவர்கள் யோசித்து பார்ப்பார்கள். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து, ஒட்டுமொத்த உம்மத்தும் சேர்ந்து உனக்கு ஏதேனும் நன்மை செய்ய நாடி, அந்த நன்மை அல்லாஹுவும் நாடியிருந்தால், உனக்கு அந்த நன்மை நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருந்தால் மட்டுமே நடக்கும். அல்லாஹ் அதை நாடல அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்தால் என்ன செய்ய முடியாது? உனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. இதை சொல்லலாம்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அவனே ஒரு பாதிப்புல இருந்து மீள முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்துவது அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய செய்தியை தவிர வேற ஏதாவது இருக்குதா? வேற ஏதாவது இருக்குதா? வேற எதுவும் இல்லை. மாற்றத்தை ஏற்படுத்துவது இதுதான். அந்த செய்தியை சொல்லுங்க. பாதிப்போட வந்து நிற்கிறாங்க, பாதிப்போட வந்து நிற்கிறாங்க, நான் தப்பு செஞ்சிட்டேன், இது மாதிரியான தவறுக்குள்ளாக நான் விழுந்து விட்டேன், நான் இப்ப அதை உணர்றேன், ஆனா வெளியே வர முடியல, ரொம்ப சிரமமாக இருக்கிறதாக நான் கருதுறேன் அப்படின்னா அவங்கள்ட்ட இந்த செய்தியை சொல்லணும். அல்லாஹ் நாடுனா எல்லாமே சரியாகும். ஒட்டுமொத்த சமூகம் சேர்ந்து உனக்கு நன்மை நாடினால், அல்லாஹ் அந்த நன்மை உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எழுந்தி இருந்தாரே தவிர அந்த நன்மை உனக்கு கிடைக்காது. வஇனிஜ்தமஉ அலா அன் யதுர்ருக பிஷைஇன், அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உனக்கு தீங்கிழைக்க நாடினாலும் லம் யதுர்ருக இல்லா பிஷைஇன், எந்த ஒரு தீங்கையும் செய்ய முடியாது. கது கதபஹுல்லாஹு அலைக், அல்லாஹு தஆலா அதை உனக்கு எதிராக எழுந்தி இருந்தாரே தவிர. இப்ப இந்த செய்தி போதும்ல, எனக்கு எதிராக என்னை வந்து யாரோ ஒருத்தர் வழிகெடுத்துக்கிட்டே இருக்காங்க, நான் தப்பான பாதையில போயிட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிறப்ப அந்த பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை உணர வைக்கணும். அப்படி இல்லை, அல்லாஹ் உன்னோட இருக்கிறான், அல்லாஹ் உன்னோட இருக்கிறான், நீ அல்லாஹ்வை முழுமையாக உன்னுடைய மனதில் நிலைநிறுத்து. நிலைநிறுத்தினா உனக்கு முன்னால் உன்னை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் வந்திருப்பான். அப்படி அல்லாஹ் வரும் பொழுது உனக்கான எல்லா விதமான பாதுகாப்பு கிடைக்கும்.
அந்த பாதுகாப்பை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை அந்த இளைஞர்களிடத்தில் அந்த பிள்ளைகளிடத்தில் பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்யும் போது அவருடைய உள்ளத்தில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் நம்ம செய்கிறது இல்லைங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா, நாம் செய்ய நாம் செல்ல சொல்ல வேண்டிய விஷயத்தை மூணாவது ஒரு நபரை வச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மூன்றாவது ஒரு நபரை வைத்து நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்படுறோம். அப்படி வழி நடத்தும் நினைச்சா நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்கள பத்தி அல்லாஹ் நம்மள்கிட்ட தான் விசாரிப்பான். அடுத்தவங்கள்ட்ட விசாரிப்பான் அல்லாஹ்? கண்டிப்பா விசாரிக்க மாட்டான். அடுத்தவர்களை உங்களுடைய உதவிக்காக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் விசாரணை என்பது யாரிடத்தில்? அவங்கள பத்தி நம்மள்கிட்ட தான் இருக்கு. ஆனால் நாம் அதையெல்லாம் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளானவர்களாக அவர்கள் ஆகிறாங்களா இல்லையோ நம்ம ஆயிரும். அப்ப இன்றைக்கு முதலாவதாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிள்ளைகள் இளைய தலைமுறையினர் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய காரியங்கள்லே சவால்கள்லேயே மிக முக்கியமானது என்னன்னா, அவர்களுக்கும் அவருடைய தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்குமான உறவு சரியான முறையில் இல்லை என்பது அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பிரச்சனை என்றைக்கு சரி செய்யப்படுதோ, இந்த பிரச்சனையை சரி செய்து விட்டால் கண்டிப்பாக அவர்கள் எத்தனை பிரச்சனைகள்ல வந்தாலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை மீட்டெடுத்து விடலாம். அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் அவர்களை வென்றெடுத்து வெளியே கொண்டு வந்து விடலாம். ஆனால் இது ஒன்றுல தான் என்ன செய்ய, நம்ம சரியாகவே இல்லாமல் இருக்கிறோம். நல்ல விஷயங்களை அவர்களோடு ஆலோசனை செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு சூழலை அவர்களிடத்தில் உருவாக்கி இருக்கிறோமா? இதெல்லாம் இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதெல்லாம் நம்ம செய்யாதனால அவனை யார் முக்கியத்துவம் வாய்ந்தவனாக மதிப்பு மிக்கவனாக எவன் கருதுகின்றானோ அவன் பக்கம் அவன் சிந்தனை போகுது. நல்ல விஷயங்கள் ஆலோசனை பண்ணுங்க. எவ்வளோ படிப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்றான், தனக்கு அல்லாஹிட்ட கட்டளையை தன்னுடைய மகன் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சூழல் வரும் பொழுது அந்த கட்டளையை கூட மகனிடத்தில் ஆலோசனை அடிப்படையில் தான் நிறைவேற்றுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலா அவருடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்ற ஒரு கட்டளை இடட்டிட்ட நேரத்தில் மகன்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை வச்சாங்க, தன்னுடைய மகன்கிட்ட பேசுகிறாங்க. எப்படி பேசுனாங்க? அல்லாஹுடைய கட்டளையை கட்டளையா இப்படி தான் அல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா கூப்பிடல, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக்க ஃபந்துர் மாதா தரா. இதெல்லாம் ஒரு அழகான ஒரு படிப்பினை. வீட்டில் உட்கார வச்சு பிள்ளைகள்கிட்ட உட்கார வச்சு தன்னுடைய தான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை பற்றி இப்படி ஒரு சூழல் இருக்குது, நீ என்ன நினைக்கிற, ஏதாவது ஒன்ற ஒரு ஆலோசனை இருக்கா சொல்லு அப்படின்னு கேட்டால் இன்றைக்குள்ள வாலிபர்கள் யோசிப்பாங்க, நம்முடைய தந்தை நம்மை மதிக்கிறார், நம்முடைய தாய் நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும். அது மட்டுமே இல்லைன்னு வச்சுங்களேன் எதையுமே நம்ம சரி செய்யவே முடியாதுங்க. அப்போ கேட்குறாங்க, ஃபந்தூர் மாதா தரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யா அபத்தி ஃபைல் மா துமர், என்னுடைய அருமை மக, என்னுடைய தந்தையே, நீங்கள் என்ன செய்யுங்க, இஃபைல் மா துமர், நீங்கள் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் ஒருவனாக கண்டிப்பாக அல்லாஹ் நாடினால் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறாங்களே, அதெல்லாம் எதுக்காக அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான் சொல்லுங்க? இவ்வளோ உபதேசங்களையும் ஏன் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் சரியான முறையில் சீர்படுத்தி கொண்டு செல்வதற்கான ஒரு வார்த்தைக்காகத்தான், ஒரு வழிமுறைக்காகத்தான் இந்த அனைத்தையும் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்பானவர்களே, இன்றைய வாலிப சமூகம் பிரச்சனைகளை சந்திக்கின்றது, தவறான வழிக்கு போய்விட்டது, மோசமான வழிக்கு சென்று விட்டது என்று காரண காரியங்களை சொல்லி கொண்டிருப்பதை விட அவர்கள் இப்படியெல்லாம் கெட்டுப்போய்விட்டார்கள் என்று, அவர்கள் எந்த வழியிலெல்லாம் கெட்டுப்போனாங்களோ அந்த வழியை பேசுவதை விட அவர்களை திருத்துவதற்கான வழி என்ன, அதற்கு மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய சூழல்கள் என்ன என்பதை மட்டுமே நாம் சரியாக புரிந்து கொண்டால் ஐந்தில் வளையாதது ஐம்பதிலும் வளையாது என்று சொல்வார்கள். ஐந்தில் வளையாத பிள்ளையை பதினைந்திலும் வளைக்கலாம், பதினெட்டிலும் வளைக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வளைத்து கொண்டு செல்லலாம். அவர்களுக்கான பொறுப்புகள் என்ன, அவர்களுக்கான தன்மைகள் என்ன, இஸ்லாம் அவர்களை எப்படி அணுகுகின்றது என்பது போன்ற செய்திகளை எல்லாம் ஒரு இறையச்சத்தோடு இஹ்லாஸோடு சொல்லும்போது இன்றைய சமூகம் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்குரிய சமூகமாக, இளைய சமூகத்தை மிகப்பெரிய ஒரு தீமையிலிருந்து கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ்
அப்படிப்பட்ட பொறுப்புள்ளவர்களாக நாமும் நம்மை சார்ந்தவர்களும் இந்த செய்திகளை யாரிடத்தில் எல்லாம் கொண்டு செல்கின்றோமோ அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக. வா ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.